டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி, டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு, அதோட ஆனுவல் பிளானர் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ஆனுவல் பிளானர் அப்படின்றது வருமோ அதே போல் டிஆர்பிக்கும் ஆனுவல் பிளானர் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளானர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்றது ஜனவரியில் வரும். அது நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 4000 வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரலில் அதற்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும். 23 வேகன்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி பிளானர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எஸ்ஜிடிக்கு கொடுத்துருக்காங்க, அண்டு கிராஜுவேட் டீச்சர்ஸு, பிடி அசிஸ்டண்ட்டு எல்லாத்துக்குமே, பாலிடெக்னிக் காலேஜோட லெக்சரரு அதுக்கு கொடுத்துருக்காங்க, அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ லா காலேஜஸ் இதோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் மட்டும் உங்களுக்கு 15,149 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2023 நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு தான். ஸோ இந்த அளவுக்கு வேக்கண்ட் அப்படின்றது வரக்கூடிய அடுத்த வருஷங்களில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக, ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா 15,000 வேக்கண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியான வேக்கண்ட்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதற்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும்போது அந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனை வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.